நிறைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது நவராத்திரி வழிபாடுகள் வந்து எப்படி தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் எப்படி இப்படி பண்ணிக்கலாம் தாந்திரிக முறையில் அப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம் ஜென்ரலாகவே உங்களால் கொலு வச்சு வழிபடுறவங்களும் இந்த முறையை கடைப்பிடிச்சிக்கலாம் இல்லை எனக்கு வந்து அது அந்த கொலு வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு வீட்டில் பாட்டு பாடுவீங்க ஒரு எல்லோரையும் கூப்பிடுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது உண்டு அந்த பண்பாட்டில் இருக்கவங்களும் பண்ணலாம் சில பேருக்கு அவ்வளோ வசதி வாய்ப்புகள் இல்லை நான் எளிமையாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய மெத்தடையும் பண்ணிக்கலாம் அடியன்னு சொல்கிற மெத்தடையும் பண்ணிக்கலாம் கொலு வச்சிருக்கவங்களும் சேர்ந்து இதையும் நீங்கள் செஞ்சு தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்குங்கிறது உண்மை சரி இப்போ நம்ம வந்து முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது வந்து மலைமகள் வழிபாடு மலைமகளுங்கிறது ஃபஸ்ட்டு மூணு நாள் சரிங்களா அந்த வழிபாடுகளை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ ரெ ரெண்டாவது அலைமகள் இந்த அலைமகள்ங்கிறது யார் வேறு யாரும் இல்லை நமக்கு தனத்தை வாரி வ வழங்கி கொடுப்பவள் அஷ்டலட்சுமி ஸ்வரூபமான ஓட வழிபாடுகள் தான் அடுத்த மூணு நாள் பார்க்க போகிறோம் இந்த வழிபாடுகள் வந்து நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான விஷயங்களில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஸ்வீட்டு உங்களால் என்னென்ன ஸ்வீட்டு வைக்க முடியுமோ அந்த ஸ்வீட்ஸை வந்து பண்ணிக்கோங்க கடையில் வாங்குறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் சுத்தபத்தமாக செய்யும்பொழுது ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு லவ்வோடு செய்வேங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ செய்யும்பொழுது அது ஒரு நல்லாயிருக்கும் சரிங்களா யூடியூப்பில் என்னெல்லாமோ நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்படிங்கும்போது அதுலேயும் ஸ்வீட் செய்கிறவங்களாம் நிறைய பேர் சொல்லி தான் தராங்க முடிஞ்சிச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை அன்போடு செஞ்சு நீங்கள் பண்ணும்பொழுது அது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேங்க அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க இது இல்லாமல் உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க சரிங்களா இதுக்கு நீங்கள் எப்பயுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் திருவுருவ படம் வேணும்னு சொல்கிறவங்க அந்த நவதுர்கையோட படத்தை எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் என்னங்க நவதுர்கையோட படத்தை வச்சுட்டு மகாலட்சுமியோட வழிபாடு சொல்கிறீங்களே தான் சொல்கிறேனே அந்த அலைமகள் வழிபாட்டில் வந்து நவதுர்கை வழிபாடும் உண்டு அந்த ஸ்வரூபமாக இருக்கிறவ தாங்க துர்கை அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அந்த திருவுருவ படத்தையே வச்சுக்கலாம் இல்லை நான் அடிஷ்னலாக மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய படத்தை வச்சுப்பேன் வச்சுக்கோங்க இப்போ வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க இன்கேஸ் வீட்டில் தங்க காசு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஐம்பத்தி நாலு தங்க காசை எடுத்து வச்சுக்கலாம் இல்லைங்க எங்கள்கிட்ட அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் என்னங்க பண்ணட்டோம் காசு வச்சுருக்கீங்களா காசை எடுத்து வச்சுக்கோங்க இல்லை எனக்கு அதுவும் இல்லைங்க நான் என்ன பண்ணட்டோம் ஒரு நார்மலாக ஒரு ரூபா காசு ஐம்பத்தி நாலு காசு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த வாட்டி நீங்கள் இந்த பூஜையை பண்ணும்போது தங்க காசை வாங்குற அளவுக்கு அந்த மகாலட்சுமி உங்களுக்கு அந்த கடாட்சத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கும்போது அந்த ஐம்பத்தி நாலு காசு இன்கேஸ் அந்த ஒரு ரூபா காசுலேருந்தே வருவோம் ஸோ அந்த ஒரு ரூபாய் காசு வச்சுருக்கிறவங்க ஐம்பத்தி நாலு காசு எடுத்து வச்சுருக்கீங்களா ஐம்பத்தி நாலு காசு எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரு சுற்றி பண்ணுங்கள் என்ன சுற்றி பண்ணணும் ஒரு கல்லூப்பு தண்ணி தண்ணியில் கலந்துக்கோங்க அந்த ஐம்பத்தி நாலு காசை போடுங்க ஐம்பத்தி நாலு காசை போட்டு எடுத்து வைங்க நல்லா தொடச்சிக்கோங்க அதை ஒரு பயபக்தியாக செய்யுங்க தயவு செஞ்சு பண்ணிவிட்டு அதில் ஒரு சந்தன குங்குமங்கள் எடுத்து வைங்க அதை ஒரு தாம்பாளத்தில் எடுத்து வச்சுக்கோங்க தாம்பாளத்தில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த டயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு வெண் பட்டு வாங்கி வச்சுக்கோங்க வெண்ணீர பட்டோ இல்லைன்னா வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து சிகப்பு கலர் பட்டோ சரிங்களா சிகப்பு கலர் பட்டோ எடுத்து வச்சுக்கலாம் வெண்ணிறப்பட்டு இல்லை சிகப்பு கலர் பட்டு இந்த பட்டில் நீங்கள் என்ன செய்யணும் குரு தட்சணுன்னு தனியாக எடுத்து வச்சிடணும் இது நான் எனக்காக கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது குரு தொட்டு காட்டாத வித்தா சுட்டு போட்டாலும் வராதுன்னு ஒரு சாஸ்திரம் உண்டு அதனால் நீங்கள் எடுத்து வச்சுருங்க இந்த நவராத்திரி பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறோம் இல்லைங்களா அதனால் அதை கட்டி வச்சுட்டு ஏதோ ஒருத்தங்களால் முடியாதவங்களுக்கோ இல்லை ஒரு கோயிலில் போயோ இந்த காணிக்கையை கொண்டு போய் செலுத்துங்க அந்த துணியை கொண்டு போய் உங்களுடைய கேஷ் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த குருவை ரூல் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஸோ அடுத்த லெவலில் வந்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த காசை எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா இந்த காசை எடுத்து வச்சுருக்கிறது வந்து உங்கள் திருவுருவ படத்தில் அன்னைக்கு நீங்கள் பண்ணும் பொழுது ஒரு ஐம்பத்தி நாலு வந்து அந்த திருவுருவ படம் இருந்தால் அந்த ஒரு இதை வந்து நீங்கள் ஒரு கீழே வந்து சந்தனத்தை எடுத்து வச்சுட்டு அந்த சந்தனத்தை வந்து அதுக்கு மேலே இதை எடுத்து வைக்கலாம் ஒட்டி வைக்கலாம் இது ஆப்ஷன் ஒன் அதை நீங்கள் எடுத்துக்கும்போது நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது ஓ மகாலட்சுமி தேவியே நம்ம ஓ மகாலட்சுமி தேவியே நம்ம ஓ மகாலட்சுமி தேவியே நம்மன்னு வைக்கலாம் இல்லை குட்டி ஊண்டு படம் தாங்க இருக்குது நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னா மனசார கையில் எடுத்து வச்சுட்டு மேலேருந்து வரும்பொழுது ஓ மகாலட்சுமி தேவியே நம்ம ஓ மகாலட்சுமி தேவியே நம்மன்னு கீழே எடுத்து எடுத்து அதில் வைக்கலாம் ஐம்பத்தி நாலு காயினை எடுத்து வைக்கலாம் சரிங்களா இது தங்க காசாக இருந்தாலும் இதே கணக்கு தான் வெள்ளி காசாக இருந்தாலும் இதே கணக்கு தான் ஒரு ரூபாய் காசு இருந்தாலும் இதே கணக்கு தான் இதை வந்து நீங்கள் தலையை சுற்றக்கூடாது இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த காசை எடுத்து அதுக்கப்புறம் செலவு பண்ணக்கூடாது இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த பட்டு துணி இருக்கிறத ஒரு ஒம்பது பட்டு அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இதை வந்து தானத்துக்கு கொடுங்க இல்லை என்னால் பண்ண முடியாது இங்கே நான் ஃபாரின்ல இருக்கேன் யாரும் என்கிட்ட தானம்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பட்டு துணி வாங்குறதுக்கு என்ன உங்களால் காசு செலவாகுதோ அந்த காசை தனியாக எடுத்து வைங்க அந்த காசை தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்போ இந்தியாவுக்கு வரீங்களோ அந்த டயத்தில் பண்ணுங்கள் இல்லை உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு யாருக்காவது பட்டு துணி வாங்கி கொடுக்க சொல்லிடுங்க ஒரு ஒம்போது பேருக்கு ஒரு பட்டு ஜாக்கெட்டோ பட்டு துணியோ உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அதை தானம் பண்ணிடுங்க நவராத்திரி வழிபாட்டில் தானங்கள் ரொம்ப சிறந்த விஷயம் அதே மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்கிற யாராவது சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தால் ஏதாவது கிஃப்ட்டு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள் இது இல்லாமல் நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வெற்றி வேறு எடுத்து வச்சுக்கோங்க வெட்டி வேறு இருக்குது இல்லைங்களா அந்த வெட்டி வேரை எடுத்து வச்சுட்டு அந்த அம்பாள் கிட்ட வச்சுட்டு கையில் எடுத்துக்கோங்க இது மகாலட்சுமி வசியம் ஆகும் வசியம் என்பது அன்புன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு இந்த பூஜை அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இது மகாலட்சுமியோட முதல் நாள் பூஜை நாலாவது நாள் பூஜைங்கிறது மகாலட்சுமி வசியம் பண்ணுற முதல் நாள் பூஜை அப்போ நீங்கள் கையில் எடுத்து வச்சு ஓ மகாலட்சுமி தேவியனமோ ஓ மகாலட்சுமி தேவியனம ஓ மகாலட்சுமி தேவிய நம்மன்னு சொல்லிட்டு இதை வந்து தலையை இருபத்தேழு தடவை சுற்றிட்டு யார் யாரெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கீங்களோ அந்த தலையை சுற்றிட்டு அந்த வெட்டி வேரை எடுத்து அங்கே வச்சுருங்க இதை நீங்கள் இதில் ஆரம்பி ஆரம்பிக்கிறது இந்த நாளில் ஆரம்பிச்சிட்டு தொடர்ந்து டெய்லி செய்யணும் இதை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு ஸ்டேஜ் என்ன ஆயிரும் அப்படின்னா நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி அதை பார்த்தீங்கன்னா அதுவே ஓடும் சொல்கிறதெல்லாம் பொய்யெல்லாம் இல்லைங்க உண்மை சரிங்களா அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப வியப்பாக இருக்கும் இதெல்லாம் சித்தர்கள் சொன்ன விஷயம் சரிங்களா அதை நம்ம பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கும் அது சாத்தியமாயிரும் அப்போ இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது கொஞ்ச நாள் அது வசம் ஆனதுக்கு பின்னாடி அந்த மூலிகை நகரும் அப்போ நீங்கள் அதை என்ன செய்யணும் இந்த பூஜைகளை முடித்த உடனே கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அங்கே பொழுது சுத்தமாக இருக்கணும் கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது என்ன ஆகும்னா நல்ல சௌகரியமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மகாலட்சுமி பூஜைகள் செய்கிற அன்னைக்கு என்ன பண்ணுங்கள் வீட்டில் மனம் கவர்ற மாதிரி மலர்கள் இந்த மலர் இந்த மலர்லாம் இல்லை எந்த மலர் உங்களால் முடியுமோ அந்த மலரை எடுத்து வைங்க அந்த காசை எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க இந்த மகாலட்சுமி பூஜைகள் பண்ணுற காசை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அதே போல் இதுக்கு நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் பண்ணுறதுக்குன்னு ஒரு தொகையை சேர்த்துக்கிட்டே வாங்க தங்கம் சேர்க்கணும் அதை வச்சு நான் அம்பாள் அம்மா உனக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுங்கள் இன்றைக்கி எவ்வளோ மார்க்கெட் ரேட்டுன்னு தெரியும் உங்களுக்கு தங்கம் அதை நீங்கள் சேர்க்குற அளவில் உங்களுக்கு காசு வந்துடும் சரிங்களா வழிபாடுகள் நிறைய பண்ணுங்கள் பண்ண பண்ணவே உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுபிட்சங்களும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அதனால் இதில் ஜாதகமோ இதில் வந்து இதெல்லாம் நீங்கள் குழம்ப கூடாது இதெல்லாம் அந்த பூஜைகள் வந்து உங்கள் ஜாதகம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இந்த வழிபாடுகளை பண்ணும் பொழுது சுபிக்ஷங்கள் ஏற்படும்ங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது இந்த பொருள்களை எடுத்து வச்சுக்கோங்க இதை தவிர்த்து இன்கேஸ் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க அந்த திருவுருவப் படத்தையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதோடு சேர்த்து அந்த பூஜைகளை எப்படி எப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சில விஷயங்களும் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஸ்வீட்ஸ் இருக்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு விநியோகம் பண்ணுங்க அதே மாதிரி அதே மாதிரி உங்கள் அன்னைக்கு வரும்பொழுது இந்த ஒம்பது நாள் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அது யாரையா வர வைங்க வீட்டுக்குள்ளே வரவழித்து தாம்பூலம் வச்சு கொடுங்க இந்த தாம்பூல விஷயங்கள் கொடுக்கும்பொழுது மகாலட்சுமி வசமாவாள் வர்றவங்க விருந்தோம்பல் சரிங்களா பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவான்னு சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தில் அதிதி தெய்வம்னா வர்றவங்களை வந்து சந்தோஷமாக வழி அனுப்பணும் ஆ வாங்க வந்துட்டிங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது வர்றவங்கள வந்து மனசார அதெல்லாம் தமிழனோட பண்பாடு சரிங்களா எதிரியே வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் வாங்க தண்ணி குடிக்கிறீங்களா இந்த பண்பாடு வளரணும் அப்போ நீங்கள் வரும்பொழுது போகும்பொழுது ஒரு சுமங்கலி வந்துட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த தாம்புலங்கள் வந்து கொடுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் இது பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன பலன் அடுத்த கேள்வியாக தான் வரும் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன பலன் கிடைக்கும் மகாலட்சுமி வந்தால் என்ன கிடைக்கும் பணமும் கிடைக்கும் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி ஸ்வரூபங்க இந்த கடைசி இந்த இந்த நடுவில் இருக்கக்கூடிய மூணு நாளில் உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க மகாலட்சுமிகிட்ட கொடுப்பா சரிங்களா அந்த அஷ்டலட்சுமி ஸ்வரூபத்தில் தைரியம் இல்லையா தைரியம் வேணுமா தைரியத்தை கேளுங்க கொடுத்துருவா தானியம் வேணுமா கேளுங்க தானிய லட்சுமி கொடுத்துருவா சரிங்களா மகாலட்சுமி சொல்றதுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சமும் வேணுமா கேளுங்க கொடுத்துருவா இந்த மூணு நாள் வழிபாட்டில் அவ்வளோ அவ்வளோ பெரிய சூட்சமங்கள் உண்டு இந்த வழிபாடு பண்ணி வாழ்க்கையில் நல்ல அஷ்டலட்சுமி ஸ்வரூபமும் வந்து உங்கள் வீட்டுக்கு கிடச்சி நீங்கள் எல்லாம் சுபிஷமாக வாழ்கிறதுக்கு என்னோடய மனமார வாழ்த்துக்கள் நாளைக்கு நம்ம பார்க்க போகிற அடுத்த தாந்திரிக பிரயோகத்தில் அஞ்சாவது நாள் வழிபாடை பற்றி நாளைக்கு டீட்டெயிலாக பேசலாம் அன்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்